மனசுல நிலைய நினைச்சு நிக்கிறது தாங்க அது சந்தோஷம். நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க, என்ன தயக்கம்? என் பேர சொல்ல மாட்டியா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. புருஷன் பேர இனிமே பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடவே கூடாது. ஏங்க நம்மள மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் காதல்ல வெற்றி அடைஞ்சிட்டா இந்த உலகத்துல இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது இல்லைங்களா? உண்மைதான் மரகதம், மரகதம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லாம நினைக்கிறேன். என்னடா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறான்னு என்ன ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டேன்? சேச்சே அப்படி நினைக்கவே மாட்டேன். நீங்க எது வேணாலும் தாராளமா சொல்லலாம். அது வேற ஒண்ணும் இல்ல மரகதம், என் தங்கச்சி பத்தி தான். என்ன உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பாடு? என் தங்கச்சிக்கு எங்க என்னால முழுசா பாசத்தை காட்ட முடியாம போயிருமான்னு தான் அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மரகதம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க, உங்க தங்கச்சி மேல உயிரா இருக்கீங்க, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் குறுக்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவ சந்தோஷம் தான் உங்க சந்தோஷங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அதையும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்னங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நமக்கு முதல் இரவுங்க. சாரிடா செல்லம், உன்னை போய் மறக்க முடியுமா? ஏங்க கோழி ரெண்டும் முழிச்சிருக்கு, விடிய விடிய இப்படியே முழிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? முழிச்சிட்டு இருந்தா அதுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க.
சிறு மாறப்பு போட்டு ஆளாகி நாளாகி ஏங்க. இன்னைக்கு அவளை தொட்டு பாத்திரணும் என்னானாலும் சரி. வரட்டு வரட்டு. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி உன் குரல கேட்டாரு இருக்கேன், ஞாபகம் வந்தியே. அது போன மாசம் இதே இடத்துல கோழி குஞ்சு ஆட்டுக்குட்டி எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப பாத்துருப்பேன். நானே போடுறேன்.
அப்படி சுகமோ சுகமா இருக்கும். என்னது போடும்போது வலிக்கும், என்ன சுகமா இருக்கும்? வலை வலையில தான். சரி, வலையில் போட்டச்சுல உன் வேலை முடிஞ்சல, வெளிக்கிழமையே பாத்தாங்கன்னா ஊருக்கு தப்பா நினைப்பாங்க, வெளியிப்போம். இந்த ஊர் ஜனங்களை பத்தி எனக்கு தானே தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படி என்ன அந்த ஊர் ஜனங்களை பத்தி தெரியும் சொல்லியா? நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஊர்ல மொத்த ஜனங்க 1626 பேர். அப்புறம் அதுல பொம்பளைங்க 740 பேர். 740? ஆம்பளைங்க 926 பேர். அப்புறம் வயசு கிழவிங்க, வயசான கிழவிங்க பாட்டிமா, அது 148 பேர். கிழவனுங்க 98 பேர். சரி, அப்புறம் அப்புறம் வயசுக்கு வந்த பிள்ளைங்க ஒரு 148 பேர். அதுல ஒரே நைட்டிய 20 நாளைக்கு போடுறவங்க 5 பேர். அப்புறம் அப்புறம் இந்த மயிர விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க அதுல ஒரு 7 பேர். 7 பேர். அப்புறம் அடுத்த மாசம் ஓடி போற டிக்கெட் 2 ஜோடி. அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இன்னைக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருக்கான் ஜெயக்குமார். வெட்டி போட்டு தாலி கட்டிக்க போற மொத ஜோடி நாமளா. நாமளா? அவனை உள்ளவா? அவனை மெட்டி யாருக்கு போறான்னு பேசுகிறவா? மாமா தங்கம், நானே புறப்பட்டு வரலாம் இருந்தேன். தங்கம், என்ன முதல்ல மன்னிச்சிருமா? அண்ணா, என்னடா இது, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? எங்க அண்ணன் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ணா. சரிம்மா, எங்கம்மா மாப்பிளம் வரலையா? அவர் வரலண்ணா. முதல்ல நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. மரகதம், 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 யார் வந்திருக்கான்னு பாரு அண்ணா. ஆமாமா, நேத்து தான் உங்கள்கிட்ட கூட சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. திடீர்னு இதாமா நடந்தது. எப்படிமா இருக்க? நீ மட்டும் தான் வந்திருக்க, அவர் வரலையா? அவர் ரொம்ப நல்லவர் தான். அந்த நரசிம்மனோட சேர்ந்துட்டு குடிக்கிறாரு. ஏதாவது நம்ம பேசுறனா என்ன அடிக்கிறாருனா? என்ன? என் தங்கத்தை கை நீட்டி அடிச்சிட்டானா? அவன் அடிச்சு அவன் கையா ரெண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு வர. டேய் ராஜா, இருடா வர. எங்க போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், இன்னே என்னடி பொறுமையா இருக்கிறது? என் தங்கச்சி அவன் கை நீட்டி அடிச்சிருக்கான், அவனை சும்மா விட சொல்றியா? அதுக்காக அருவாள தூட்டு போய் அவனை வெட்டி போட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா? ஏங்க, நம்ம குழந்தையோட வாழ்க்கை என்னன்னு நினைச்சு பாத்தீங்களா? நீங்க வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டா இவ பூவும் பொட்டு இழந்து விதவியா நிக்கணும், நானும் யாரும் இல்லாத அனாதையா தெருவில் நிக்கணும், இதுதான் உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க, இதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன் தங்கச்சி அடிச்சிருக்கான் பெரிய இவளாட்ட பேச வந்துட்டா? இந்த பாரு, இப்ப என்ன என்ன செய்ய சொல்ற? அருவாளை கீழே போடுங்க. இத பாருமா. என்னமாச்சு? சரி, உள்ள வாமா. பரவதோ அங்க என்ன பண்ற? என்னங்க, ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ
தங்கம் முழுகாம இருக்கா? மூணு மாசம். ஏன் தங்கம் முழுகாம இருக்கா? ஆமாங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லி இருக்கிற. எனக்கு அவளையே கூட்டு வர. வாமா தங்கம். மனசு போல மனம் முடிப்ப சீமந்தமோ நடத்தி வைப்ப. குழந்தைகளை நான் சுமப்பேன். பதினாறுகளும் பெற்று நீ வாழணும். அதை பார்த்து நான் தினம் தினம் மகிழணும். நம்ம ஊரும் உறவும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும். சின்னத்தங்கம் என்ன செல்லத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது? எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விண்ணி வருந்தது. நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி. சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி? சின்னத்தங்கம் என்ற சின்னத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது? எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விண்ணி வருந்தது. இப்போ நீ ரொம்ப களப்பா இருப்ப, நீ சாப்பிட்டுட்டு படு, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா. என்னங்க, அவகிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். அவங்க வீட்டுக்காரர் தான் அவளை அமைச்சிருக்காங்க. அவருக்கு பைக் இல்லைன்னு வருத்தப்படுறாராம். ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறா. என்ன மரவதம் திடீர்னு பைக்குங்கிற? ஏன் மரவதம் பைக் வாங்குறதுனா ஒரு 70-80,000 ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க மரவதம் போவேன்? இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல என் தங்கச்சி மனசும் கஷ்டப்படக்கூடாது. என்ன மரவதம் பண்ணலாம்? நீங்க ஒண்ணு செய்வனா, இருங்க வர. இதை வித்து அவங்களுக்கு முன்ன பைக் வாங்கி கொடுங்க. இந்த நகைய போய் நான் வித்து என்ன சொல்ற? இந்த நகை ஒண்ணு எங்க அப்பாவோட நகை இல்லைங்க, எங்க அம்மாவோட அம்மா, அது எங்க பாட்டியோட நகை. இதை நான் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஏங்க, அவ சந்தோஷத்தை விட இந்த நகை ஒன்று எனக்கு பெருசு இல்லைங்க. முதல் அவ சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. பிடிங்க. சரி மேடம். சரி, சீக்கிரமா வித்துட்டு வர வழிய பாருங்க. சீக்கிரம் வாங்க. என்னடா அப்படி பாக்குற? இப்ப உன் வேலை காலி. டேய், என்ன கோபத்தை விட நீ நிம்மதியா வாழ முடியாதுடா? உன்னோட வறுமையை பார்த்து என் பொண்ணை என்ன தேடி வந்து காலில் விழ போறடா? நீ எல்லாம் ஒரு அப்பன், பெத்த பொண்ண வாழ்க்கை கெடுக்க நினைக்கிற நீ எல்லாம் ஒரு அப்பன். ஆமாடா, பிள்ளைய பெத்து ஆசாதைய வளர்த்து நிறைய சொத்து சேர்த்து அவளை பெரிய இடத்துல கட்டி கொடுத்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெத்த அப்பனோட கடமை இல்லையா? ஆமையா, இப்ப மட்டும் உங்க பொண்ணு சாரி சாரி, என் பொண்டாட்டி நல்லா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கிறா, போதுமா? இருப்பாடா இருப்பா, இனிமேல் தானா உனக்கு 7.5 ஆரம்பம். அவளை அவ பிறந்த உடனே கிரே பாட்டில் வாங்க, அப்பா வேணும், கார்லீஸ் வாங்கணும். 12 உடனே தாவணி பாவாடையும் போட்டு அழகு பார்த்து 18 வரை கண்ணும் கருத்தமா பாதுகாத்து வைப்பான். மாப்பிள்ளைங்க வருவீங்க, ஆசை வார்த்தை பேசி அப்படியே கூட்டிட்டு போவீங்க. ஏடா, எந்த அப்பு தாண்டா ஏத்துக்க முடியும்? எந்த அப்பு தான் ஏத்துக்க முடியும்? நியாயம்தாங்க, நீங்க சொல்றது நியாயம்தான். நான் இல்லீங்கல்ல, ஒரு பொண்ணு பிறந்துட்டா அந்தந்த வயசுல ஆசைப்பட்டது ஆசைப்படாதது, அறிஞ்சது அறியாதது, தெரிஞ்சது தெரியாதது, எல்லாம் செஞ்சு தரீங்க வாங்கி தரீங்க. ஆனா 16 மேல ஒரு பொண்ணு எங்க போறா எங்க வரா
அவ எதை விரும்புறான்னு நினைச்சு ஏயா அவங்க மனச புரிஞ்சுக்காம இப்படி அவ வயச அவ மனச நாவடிக்கிறீங்க. பாருங்க அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கையாவது நிம்மதியா வாழ விடுங்க, இப்படி நாசம் பண்ண நினைக்காதீங்க. என் பொண்ண என்ன தேடி வரதானே போறோம், நான் நினைச்சபடி அந்த கோடீஸ்வரன் மாப்பிளைக்கு தாலி கட்டதா போறோம், தாலி கட்டி நிம்மதியா வாழதான் போறோம், பார்க்க தான் போற. இங்க பாருங்க இத நீ எங்கிட்ட சொல்ல வேண்டாம், போய் உங்க பொண்ணுகிட்ட சொல்லி பாருங்க உங்களோட ரியாக்சன் உங்களோட முகத்தோற்றம் எப்படி மாற போகுதுன்னு. அதையும் பாக்குறேன்டா. ஆமா இப்ப இருக்கிற வேலையும் காலி. ஆமா பூவாக்கு என்னப்பா பண்ணுவ, என்ன பண்ணுவ? போயா போ, என் உடம்புல தெம்பு இருக்கு, உழைக்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதுக்கு மேல மனசு நிறைஞ்ச பொண்டாட்டி இருக்கா, நாங்க எதையும் சாதிப்போம். என்னையா நாட்டுல வேலைக்கா பஞ்சம், கூலி வேலை செஞ்சாவது என் பொண்டாட்டி நான் காப்பாத்துவேன். இதே இதைதான் நான் எதிர்பார்த்தேன், இதைதான் எதிர்பார்த்தேன். கூலி வேலை செய் போ, கூலி வேலை செய் போ. என்னங்க என்ன இன்னைக்கு ரொம்ப நேரமா வந்துட்டீங்க, ஏதா விசேஷமா? நானே உங்களை போன் பண்ணி வர சொல்லலாம் நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஏன் மறக்குதோ, இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம்? நாளைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. மறந்துச்சா? மறக்க முடியுமா மறக்குதோ, அந்த நாள அந்த இனிமையான நாள. சரி சரி நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாவு, நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். இனிமே கவலையே வேண்டாம் மறக்குதோ, நான் எப்பவுமே உங்களோட தான் இருப்பேன். என்னங்க நாலு நாளா லீவ் போட்டு வீட்லயே இருக்கிறீங்க, எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க, மில்ல ஏதாவது பிரச்சனையா? எது வந்தா சொல்லுங்க, ஏன் எதுவுமே பேசாம தயங்காம நிக்கிறீங்க? இல்ல மறக்குதோ, இனிமே மில்லுல வேலை இல்லையா, அதனால நிரந்தரமா எனக்கு லீவு கொடுத்துட்டாங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா மறக்குதோ, அந்த பணம் பணத்தோட சேர்ந்துருச்சு, அந்த நல்ல பாம்பு அதோட வேலையை காட்டிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தானே? ஆமா மறக்குதோ, நமக்கு வறுமையை கொடுத்து உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு மறுமணம் செய்ய போறேன்னு அவன் அந்த நாகலிக சபதம் எடுத்திருக்கான். வறுமையை கொடுத்தா மட்டும் நாம பயந்து போய் அங்க ஓடி போயிடும் நினைக்கிறாங்களா? அது இந்த ஜென்மத்தால் நடக்காது மறுகதோ. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? இத பாருங்க, நீங்க பொறுமையா இருங்க, மனசை தளர விடாதுங்க. ஆண்டவன் நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கான், நமக்கு மட்டும் எங்க இவ்வளவு சோதனை கொடுக்கறான்? ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க எவ்வளவுதான் சோதனை கொடுத்தாலும், அவங்க என்னதான் திட்டம் போட்டாலும், அந்த திட்டத்துக்கு ஒரு நாளும் ஈடேறாது. ஏங்க நான் படிச்சிருக்கேன், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காமையா போயிரும், அவங்க முன்னாடி நாமளும் வாழ்ந்து காட்ட தான் போறோம். ஆண்டவன் நம்மளுக்கு நல்ல வழிதாங்க விடுவான். மறுதோ, அந்த ஒரு நம்பிக்கையாக தான் மறுதோ நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன். கடைசி நேரத்துலதான் ஆண்டவன் கை கொடுப்பான்னு நினைக்கிறோம். நல்லவங்களை என்னைக்குமே சோதிப்பன தவிர கைவிடவே மாட்டான். கவலையே படாதீங்க, நம்மளுக்கு கை கொடுத்து காப்பாத்துவான். அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் மறக்குதோ என் உடம்புல என்ன உயிரே இருக்குது. என்னங்க என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இது சாதாரண வேலை தானே, போனா போயிட்டு போகுது, இதை விட நல்ல வேலை கிடைக்காமையா போயிரும். நீங்க அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல மறக்குதோ, எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிட்டு படுமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாம் நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன் பாருமா. மறவுதோ, நான் சொன்னா கேப்பியே கேட்க மாட்டேங்க. நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? இத பாருங்க, இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. சத்தமா வந்திருக்கிறோம், சத்தமா வந்திருக்கிறோம், வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. நல்லா கேட்டுக்கு. தூரமா போனா காது கேட்காது, நடந்தா கையும் காலும் கூடவே வரும். உண்மையா பொய்யா? ஐயோ ஆமா சாமி, உண்மைதான், அப்படியே சொல்றீங்க கரெக்டா.
நாலு பக்கம் செவர் இருக்கும், நடுவால வாசல் இருக்கும், அது உங்க வீட்டுல இருக்குதா இல்லையா? ஐயோ எப்படி சாமி நேர்ல வந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. சரி அதெல்லாம் இருக்கு சாமி, என் கணவர் என் வருங்கால புருஷன் கொஞ்சம் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உன் பக்கத்துலதான் இருப்பான், ஆனா உங்க வீட்டுல ஒரு அரமண்டையன் இருப்பானே. ஆமா சாமி, கருகருன்னு கரிச்சட்டிக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இப்படி அரமண்டை வச்சுட்டு ஒருத்தன் இருக்கா சாமி? அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, துரத்தி விட்டு. சரி சாமி, நீ கட்டிக்கலாம்னு நினைச்சா உன்னை சுடுகாடு சாமிலாம் ஆக்கிருவான். சரி சாமி, நான் அவனை துரத்தி விட்டுறேன். சாமி அப்ப நாளைக்கு ஓட்ட வரட்டுமா? ஓட்ட வரீங்களா? எதை ஓட்ட வரீங்க? உன்னத்தான். என்னைவா? ஏ சாமி சரி, நீங்க என்ன ஓட்டதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க, அப்பதான் நான் உங்களை முழுசா நம்புவேன். கேளு தாயே, நல்லா கேளு. கை ரெண்டு காம பிடிச்சா கால் ரெண்டு எதை பிடிக்கும்? சாமி தக்கமாகட்ட, எக்கு தப்பா கேள்வி கேட்டா? ஐயோ இது எக்கு தப்பா இல்ல சாமி, கேள்வியில இது விடுகதை தான், நீங்க விட சொல்லுங்க சாமி. சொல்லித்தான் ஆகணுமா? ஆமா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கை ரெண்டும் காம்ப இறுக்கி பிடிக்கும், கால் ரெண்டும் குண்டாவ அப்படியே இறுக்கி பிடிக்கும். பால் பிச்சு தானே? உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, இல்லீனா இல்லீன்னு சொல்லு தாயே. ஆமா சாமி நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. சரி உண்மை சொல்லிடுங்க சாமி, தாகத்துக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? தண்ணி கலக்காத பால் வேணும், தானா குடிக்க வசதி வேணும், யாரும் இல்லாத இடத்துக்கு இது வரணும். இத நீ செய்யல சுடுகாட்டு சாமலா மாறிடுவேன். ஐயோ ஏ சாமி, துட்டு கேட்டா நான் கொழுந்து கொடுப்பேன், பால் கேட்டா இது எப்படி சாமி என்னால கொடுக்க முடியும்? இந்த ராத்திரி நேரத்துல அப்பதான் உங்க வீட்டுக்கு வரும். அப்ப அந்த பேய பிடிச்ச பையன் உங்க வீட்டுல இருக்க கூடாது, அவனை நீ துரத்தி விட்டுரு. அப்ப நாங்க வந்து எல்லா விஷயத்தையும் காட்டுறேன். சரி சாமி துரத்தி விட்டுறேன். பூஜைக்கு ரெண்டு இளமச்சமலாம் ஒரே சைஸ்ல வாங்கி வச்சிரு, சும்மா கைக்கு அடக்கமா உருட்டி மந்திரம் சொல்ல, வசதியா இருக்கும். சரி நான் வர்றேன். என்ன எலுமிச்சம்பழம் வாங்கி வைக்கிறதா? எலுமிச்சம்பழ பழத்தை வச்சு இவன் என்ன பண்ண போறான்? சரி நாளைக்கு ராத்திரி இந்த இவன் வந்து என்னதான் அப்படி புடுங்கிறான்னு பாக்கலாம். ஆஹா, இவளை மட்டும் செட் பண்ணிட்டா நாளைக்கு அப்படியே ஒரே வெற்றிதான். Thank you.
போகையில் ஒரு காசு பண்ணுங்க.